வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சோஃபியா. தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழலை பாதிக்காத மின்சாரத்தின் பயன்கள் விவசாயிகளுக்கு சென்றடைய வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் நரேந்திர மோடியுடன் பிஜேபி அமைப்புகளின் நிர்வாகிகள் சந்திப்பு. கொரோனா ஊரடங்கின் போது மக்களுக்கான சேவை குறித்து அறிவுரை. தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் ரத்து. மாணவர்களுக்கு மதிப்பெண் அளிக்கும் முறை குறித்து ஆராய குழு அமைப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாடு மாநில வளர்ச்சிக் கொள்கை குழு துணைத் தலைவர் உறுப்பினர்கள் அறிவிப்பு. தமிழகத்தில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இரண்டாம் தவணை கொரோனா நிதி உதவி வரும் 15ஆம் தேதி முதல் வழங்கப்படும். 14 மளிகைப் பொருட்கள் தொகுப்பும் அளிக்கப்படும். தமிழக அரசு. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் முன்னணி வீரர் ரஃபேல் நடால் 4ஆம் சுற்றுக்கு முன்னேற்றம். விரிவான செய்திகள். தூய்மையான மின்சக்தியின் பல்வேறு பலன்கள் நாட்டின் விவசாயத் துறையை சென்றடைய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், ஆரோக்கியமான சூழ்நிலையை பராமரிப்பதில் எத்தனால் இன்றைய நிலையில் முன்னுரிமை பெற்ற எரிபொருளாகிறது என்று கூறினார். வேளாண் பயன்பாட்டிற்கென எத்தனாலை பயன்படுத்துவதற்கும் அதன் உற்பத்திக்கும் அரசு முக்கிய கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் தெரிவித்தார். நாடெங்கும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உணவு தானிய கழிவுப் பொருட்கள் சுத்திகரிப்பு ஆலைகள் அமைக்கப்பட்டு வருவதாக பிரதமர் கூறினார். பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டு வரிசையில் முதல் 10 நாடுகளில் இந்தியாவும் இடம்பெற்றுள்ளது என்று அவர் கூறினார். எதிர்கால மின்சக்தி மாற்றங்களுக்கு நாடு வழிவகுத்து வருவதாகவும், நாட்டின் சூரிய மின்சக்தி உற்பத்தி சமீப ஆண்டுகளில் 15% உயர்ந்துள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் இரட்டை நிலை மின்சார உற்பத்தி நிலையத்தை அரசு உருவாக்கி வருவதாக அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக ஒரேமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்பதற்கு மக்கள் புதிய வழிவகைகளை கண்டு வருவதாகவும், வீடுகள் அனைத்திலும் எல்இடி பல்புகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். பிஜேபியின் தேசிய அளவிலான பல்வேறு அமைப்புகளின் தலைவர்களை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து ஆலோசனை நடத்தினார். புதுதில்லியில் பிரதமரின் இல்லத்தில் நேற்று இந்த சந்திப்பு நடைபெற்றதாகவும், கொரோனா பாதிப்பு உள்ள சூழ்நிலையில் பிஜேபியினரின் மக்களுக்கான சேவைகள் குறித்தும் அப்போது பிரதமர் கேட்டறிந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பிஜேபி அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் பொறுப்பிற்கு வந்த பின்னர் முதல் முறையாக பிரதமர் மோடியை சந்தித்திருப்பதாகவும், இது திடீரென மேற்கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி என்றும் பிஜேபி வட்டாரங்கள் தெரிவித்தன. முன்னதாக பிஜேபி அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கட்சியின் தேசிய தலைவர்கள் JP நட்டா மற்றும் பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் ஆகியோரையும் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். ஊரடங்கு சமயத்தில் பிஜேபியினர் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட சேவை தொடர்பான பணிகளை நிறைவேற்றியது குறித்து JP நட்டா அவர்களிடம் கேட்டறிந்ததாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அரசு மற்றும் கட்சியின் திட்டங்கள் மக்களை சென்றடைவதை உறுதிப்படுத்தும் வகையில் பிஜேபியினரின் செயல்பாடு இருக்க வேண்டும் என இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் பல்வேறு மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில், அந்த பகுதிகளைச் சேர்ந்த பிஜேபியினரின் கட்சியின் வெற்றிக்காக செயலாற்ற வேண்டும் என கூட்டத்தில் கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளதாகவும் பிஜேபி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக கட்சித் தலைவர் JP நட்டாவுடன் பொதுச் செயலாளர்கள் அருண்சிங், TC ரவி, புரேந்தேஸ்வரி, திலீப் சைக்கியா, தருண் சுக், துஷேந்த் கௌதம், கைலாஷ் விஜய் வார்க்கியா, பூபேந்தர் யாதவ் ஆகியோர் சந்தித்து விரிவான ஆலோசனை நடத்தினார். பீம்ஸ்டெக் அமைப்பின் 24வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமீ ஆண்டுகளில் இந்த அமைப்பு பல்வேறு விஷயங்களில் அடைந்துள்ள முன்னேற்றத்தை பாராட்டி பிரதமர் கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போரில் தொடர்ந்து இணைந்து பாடுபட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். கடினமான கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் பீம்ஸ்டெக் தினம் கொண்டாடப்படுவதாகவும், பெருந்தொற்று முன்னெப்போதும் இல்லாத ஒரு சவால் என்றும், அனைவருக்குமான சோதனை காலம் என்றும் பிரதமர் தமது செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார்.
பிம்ஸ்டெக் கட்டமைப்பின் கீழ் நல்லெண்ண ஒத்துழைப்பு மேம்பட்டிருப்பது குறித்து பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்காள விரிகுடா அமைப்பு என்று பொருள்படும் பிம்ஸ்டெக் அமைப்பு போக்குவரத்து இணைப்பு குறித்து இறுதி செய்துள்ள பெருந்திட்ட முன்னேற்றத்தையும் இந்த அமைப்பின் சாசன வாசகத்திற்கும் பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். கிழக்கு நோக்கிய செயல்பாடு திட்டத்திற்கும் இந்தோ பசிபிக் கொள்கைகளுக்கும் இந்தியா தொடர்ந்து பங்களிக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். பிம்ஸ்டெக் அமைப்பின் 24வது ஆண்டு தினம் குறித்து அவர் தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் வங்காள விரிகுடா அமைப்பின் மாபெரும் ஆற்றல் குறித்து வலியுறுத்த விரும்புவதாகவும் இந்த அமைப்பு தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவை இணைக்கும் பாலமாக இருப்பதை உணர்ந்து இந்தியா தனது பங்களிப்பை வழங்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். வங்காள விரிகுடா பகுதியில் உள்ள பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள், இலங்கை ஆகிய கிழக்காசிய நாடுகளும் மியான்மர், தாய்லாந்து ஆகிய தென்கிழக்காசிய நாடுகளும் இந்த அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளனர். இந்த அமைப்பின் தற்போதைய தலைமையை இலங்கை வகிக்கிறது. காப்பீட்டு நிறுவனங்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மருத்துவ காப்பீட்டுத் தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். காப்பீட்டு நிறுவனங்களின் தலைவர்களுடன் நேற்று இணைய வழியில் அவர் ஆலோசனை நடத்தினார். சுகாதார பணியாளர்கள் கொரோனா தடுப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இதுவரை 209.50 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது என்று நிதியமைச்சர் தெரிவித்ததாக பின்னர் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மருத்துவ பணியாளர்கள் காப்பீட்டுத் தொகையை பெறுவதில் தாமதம் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு உள்ளது என்றும் இதற்கு மாநில அரசுகள் தகுந்த ஆவணங்களை உடனடியாக சமர்ப்பிக்காததும் காரணம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண புதிய திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அதன்படி மாவட்ட ஆட்சியரிடம் பெறப்பட்ட சான்றிதழில் சுகாதார அதிகாரி கையொப்பம் இட்டு அங்கீகரித்தால் காப்பீட்டுத் தொகையை சுகாதார பணியாளர்கள் எளிதில் பெற முடியும் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்தார். பிரதமரின் ஆயுள் காப்பீடு திட்டத்தின் கீழ் இதுவரை 465,000 பேருக்கு 9,307 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக இந்த கூட்டத்தில் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடல்சார் பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்குவதன் தற்போதைய நிலை குறித்து துறைமுகங்கள் கப்பல் துறை இணையமைச்சர் மன்சுக் மாண்டவியா புதுதில்லியில் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். கப்பல்களில் பணிக்கு செல்வோர் அதற்கு முன்பாக தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துள்ளதாகவும் எனவே அதுபோன்ற பணிகளில் உள்ளவர்கள் தடுப்பூசி போடுவதற்கு தயக்கம் காட்டக்கூடாது என்றும் அமைச்சர் அப்போது வலியுறுத்தினார். உலக அளவில் கடற்சார் தொழிலில் இந்தியா குறிப்பிடத்தக்க பங்கினை வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். மத்திய சுகாதார அமைச்சகத்துடன் ஒருங்கிணைந்து கப்பல் போக்குவரத்து துறை இந்த பணியாளர்களின் தடுப்பூசி போடும் நடவடிக்கைகளில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். 2021 ஹஜ் புனித யாத்திரை குறித்து மத்திய அரசு எவ்வித முடிவும் எடுக்கவில்லை என்று மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தர் அக்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார். தற்போதைய கொரோனா பெருந்தொற்று நிலவரத்தை முன்னிட்டு இந்த வகையில் சவுதி அரேபிய அரசு எடுக்கும் முடிவை இந்தியா ஆதரிக்கும் என்று அவர் கூறினார். ஹஜ் புனித பயணம் சவுதி அரேபிய அரசின் முடிவை பொறுத்து அமையும் என்றும் அந்த முடிவை இந்தியா ஏற்று நடத்தும் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சென்ற ஆண்டு ஹஜ் புனித யாத்திரை ரத்து செய்யப்பட்டதை குறிப்பிட்ட அமைச்சர் இந்த ஆண்டு இதுவரை எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்றார். ஹஜ் புனித யாத்திரையை ஆண்டுதோறும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட யாத்ரீகர்கள் மேற்கொள்கிறார்கள் என்றும் இவர்களில் சுமார் 2 லட்சம் இந்தியர்கள் உட்பட பல்வேறு வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் ஹஜ் யாத்திரையாக மெக்காவுக்கு பயணம் செய்கிறார்கள். பொருளாதார பெருங்குற்றங்களை புரிந்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பியோடுபவர்கள் மற்றும் அவர்களது சொத்துக்கள் குறித்த சவால்களை எதிர்கொள்ள வலுவான ஒருங்கிணைந்த சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியிருக்கிறார். இந்த வகையில் வெளிநாடுகளுக்கு தப்பியோடும் பொருளாதார குற்றவாளிகள் மற்றும் சொத்துக்கள் பிரச்சினை மேலும் ஒரு புதிய உலக சவாலாக உருவெடுத்து வருகிறது என்று அவர் கூறினார். ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் மற்றும் சவால்கள் என்பது குறித்த ஐநா பொதுச்சபையின் சிறப்பு அமர்வில் உரையாற்றுகையில் அமைச்சர் ஜிதேந்திர சிங் இதனை தெரிவித்தார். சர்வதேச நிபந்தனைகள் மற்றும் உள்நாட்டு சட்ட அமைப்புகளுக்கு ஏற்ற வகையில் இத்தகைய தப்பியோடிய குற்றவாளிகளை விசாரணைக்கு கொண்டுவர நடவடிக்கை தேவை என்று அவர் வலியுறுத்தினார். வெளிநாடுகளுக்கு தப்பி அங்கு வசிக்கும் குற்றவாளிகள் தங்களது குற்றத்தை பல்வேறு நாடுகளில் சட்ட நெளிவு சுழிவுகளின் மூலம் தப்பித்து வருவதாக அவர் கூறினார். இந்த வகையில் சர்வதேச ஒத்துழைப்பில் உள்ள பலவீனம் மற்றும் இடைவெளிகளை இத்தகைய குற்றவாளிகள் நன்கு பயன்படுத்திக் கொள்வதாக அவர் தெரிவித்தார். ஊழலை பொறுத்தவரை எந்த வகையிலும் சகித்துக் கொள்வதில்லை என்ற கொள்கையை இந்தியா கடைபிடித்து வருவதாக தெரிவித்த அவர், வெளிப்படைத்தன்மை, மக்களை முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கை ஆகியவற்றிற்கு அழுத்தம் கொடுத்து குறைந்தபட்ச அரசு அதிகபட்ச ஆளுமை என்பதே இந்திய அரசின் முதல் நெறியாக இருந்து வருகிறது என்று கூறினார்.
கொரோனா பெருந்தொற்றை சமாளிக்க நாட்டின் பல்வேறு மாநிலங்கள் அவற்றின் நிலவரங்களுக்கு ஏற்ப முழு அடைப்பு போன்ற நடவடிக்கைகளை அமல்படுத்தி வருகின்றன. நாட்டின் வடக்கு மற்றும் மேற்கு மாநிலங்களில் கொரோனா இரண்டாவது அலைவேகம் சற்று தணிந்துள்ள நிலையில் அவைகளின் எச்சரிக்கைகளுடன் முழு அடைப்பு தளர்த்தப்பட்டு வருகிறது. தில்லியில் மேலும் சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் தொற்று பாதிப்பு நிலைக்கு ஏற்ப 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு தளர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எனினும் தெற்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களில் கொரோனா தொற்று எண்ணிக்கை குறையவில்லை என்பதால் தமிழ்நாட்டிலும் கர்நாடகாவிலும் ஊரடங்கு மேலும் ஒரு வார காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் முழு அடைப்பு நாளை வரை நீடிக்கிறது. கேரள மாநிலத்தில் முழு அடைப்பு இம்மாதம் 9 தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. தில்லியில் மெட்ரோ ரயில் சேவை 50% பயணிகளுடன் தொடரும். சந்தைகளும் மால்களும் நாளை முதல் ஒருநாள் விட்டு ஒரு நாள் செயல்படும். மகாராஷ்டிராவில் இம்மாதம் 15 தேதி வரை முழு அடைப்பு தொடரும் என்று முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பரேலி மற்றும் புலாந்த்ஷர் மாவட்டங்களில் நாளை முதல் தளர்வுகளை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் இம்மாதம் 15 தேதி வரை ஊரடங்கு தடைகள் தொடரும் என்று முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். பஞ்சாபில் இம்மாதம் 10 தேதி வரை ஊரடங்கு தொடரும். மத்திய பிரதேசத்தில் இம்மாதம் 15 தேதி வரை தளர்த்தப்பட்ட ஊரடங்கு நடைமுறையில் இருக்கும். குஜராத்தில் 36 நகரங்களில் இரவு நேர ஊரடங்கு ஒரு வார காலத்திற்கு அமல்படுத்தப்படுகிறது. பீகாரில் முழு அடைப்பு நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இம்மாதம் 10 தேதி வரையிலும் ஒடிசாவில் இம்மாதம் 17 தேதி வரையிலும் ஊரடங்கு அமலில் இருக்கும். ராஜஸ்தானில் முழு அடைப்பு நடைமுறை இம்மாதம் 2 தேதி முதல் தளர்த்தப்பட்டு வருகிறது. தெலுங்கானாவில் இம்மாதம் 9 தேதி வரையிலும் ஆந்திராவில் இம்மாதம் 10 தேதி வரையிலும் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசம், கோவா ஆகியவற்றில் இம்மாதம் 14 தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்படுகிறது. இதேபோன்று மேலும் பல மாநிலங்களில் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்று 3 அலை சாத்தியக்கூறுகள் தோன்றியுள்ள நிலையில் நாட்டில் குழந்தைகளுக்கு தடுப்பூசி மருந்து சோதனை நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன. பாட்னாவில் உள்ள அகில இந்திய மருத்துவ விஞ்ஞான நிறுவனத்தில் 7 குழந்தைகளுக்கு நேற்று முதல் டோஸ் கோவாக்சின் தடுப்பூசி சோதனை ரீதியில் செலுத்தப்பட்டது. இம்மாதம் 3 தேதி தொடங்கிய குழந்தைகளுக்கான இந்த சோதனை தடுப்பூசி நடவடிக்கையில் முதல் நாளன்று 3 குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. நேற்று 21 குழந்தைகளின் மருத்துவ பரிசோதனை அறிக்கைகளை ஆராய்ந்தபோது அவர்களில் 12 பேருக்கு போதுமான அளவு ஆன்டிபாடிகள் உருவாகியிருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து எஞ்சியுள்ள 9 குழந்தைகளில் 7 பேருக்கு முதல் டோஸ் கோவாக்சின் சோதனை ரீதியில் செலுத்தப்பட்டது. இரண்டாவது டோஸ் தடுப்பு மருந்து 28 நாட்களுக்கு பிறகு செலுத்தப்படும். இந்த குழந்தைகள் இந்த நாட்களிலும் அதனைத் தொடர்ந்த நாட்களிலும் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்படுவார்கள். மத்திய அரசின் தடுப்பூசி கொள்கை மற்றும் அணுகுமுறை தவறுகள் நிறைந்ததாக உள்ளது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி கூறியிருக்கிறார். மேற்குவங்க ஆளுநர் ஜெகதீப் டங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மத்திய அரசு தடுப்பூசி நடவடிக்கைகளின் வேகத்தை குறைப்பதற்காக வேண்டுமென்றே டிஜிட்டல் வேறுபாடுகளை உருவாக்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஒரே தடுப்பூசி மருந்துக்கு பல்வேறு விலைகளை உருவாக்கி நிலைமையை குழப்பமானதாக மாற்றியுள்ளது மத்திய அரசு என்று அவர் குறை கூறியுள்ளார். சுமார் 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டிற்கு இதுவரை 39 கோடி தடுப்பூசி மருந்துகளுக்கு மட்டுமே மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொள்முதல் ஆணை பிறப்பித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 21 கோடியே 31 லட்சம் பேருக்கு மே மாதம் இறுதி வரை தடுப்பூசி செலுத்தியிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ள நிலையில் 2 தவணை தடுப்பூசி மருந்து 4 கோடியே 45 லட்சம் பேருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் இது நாட்டின் மக்கள் தொகையில் 3.14% மட்டுமே என்று அக்கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். வருமான வரித்துறை தனது புதிய மின்னணு கணக்கு தாக்கல் வலைதளத்தை நாளை தொடங்குகிறது. www.incometax.gov.in என்ற இந்த புதிய மின்னணு கணக்கு தாக்கல் வலைதளம் வரி செலுத்துவோருக்கு நவீன தொடர்ச்சியான சேவையை வழங்கும் வசதியை கொண்டது என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த வலைதளத்தின் உதவியால் ஒருங்கிணைந்த உடனடி வருமான வரி கணக்கு நடைமுறை செயல்படுத்தப்பட்டு வரி செலுத்துவோருக்கு திருப்புத் தொகை விரைவாக கிடைக்க வசதி ஏற்பட்டுள்ளது. இந்த வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டவை மற்றும் நிலுவையில் உள்ள நடைமுறைகள் ஆகிய அனைத்தும் ஒரே கண்காணிப்பு பலகையில் தெரியவரும் என்பதால் வரி செலுத்துவோர் உடனடியாக தொடர் நடவடிக்கை மேற்கொள்ள வாய்ப்பு ஏற்படுகிறது. மேலும் வருமான வரி கணக்கு தயாரிப்பதற்கான மென்பொருள் இலவசமாக வழங்கப்படுவதாகவும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண்களை அளிக்கும் முறை குறித்து ஆராய தனிக்குழு அமைக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் 12 வகுப்பு பொதுத் தேர்வுகளை நடத்துவது தொடர்பாக கடந்த சில தினங்களாக கல்வியாளர்கள் உட்பட பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனைகள் நடத்தப்பட்டு மாணவர்களின் உடல் மற்றும் மனநலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தடுப்பூசி போடுவது 18 வயது மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ள சூழலில் மாணவர்களை தேர்வு எழுத ஒரே நேரத்தில் வர செய்தால் தொற்று அதிகரிக்க வழிவகுக்கும் என வல்லுநர்கள் அறிவுரை வழங்கியதாகவும் உயர்கல்வி வாய்ப்புகளுக்கான தகுதியாக 12 வகுப்பு பொதுத் தேர்வுகள் கருதப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அரசு உறுதியாக உள்ளதாகவும் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். என்றாலும் தேர்வை மேலும் தள்ளி வைப்பது மாணவர்களுக்கு மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று மருத்துவர்கள் தெரிவித்ததன் அடிப்படையில் இந்த ஆண்டு 12 வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதால் மாணவர்களுக்கு மதிப்பெண்களை எப்படி வழங்குவது என்பது குறித்து முடிவு செய்ய பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் காக்கர்லா உஷா தலைமையில் உயர்கல்வித்துறை செயலாளர் கார்த்திகேயன், சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் கௌரி, பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அடங்கிய குழு அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த குழு விரைவில் அரசுக்கு அறிக்கை அளிக்கும். அதன் அடிப்படையில் மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும். அதன் மூலம் தமிழகத்தில் உள்ள அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களிலும் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்றும் மு க ஸ்டாலின் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 12 வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டதைத் தொடர்ந்து புதுவையிலும் இந்த தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக புதுச்சேரி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுவைக்கு என்று தனி கல்வி வாரியம் கிடையாது என்பதால் தமிழக பாடத்திட்டத்தின் கீழ் மாணவர்கள் பயின்று வருவதாகவும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை என்ன வழிகாட்டுதலை வழங்குகிறதோ அது புதுவையிலும் பின்பற்றப்படும் என்று புதுவை அதிகாரிகள் தெரிவித்தனர். அகில இந்திய அளவில் நடத்தப்படும் நீட் போன்ற அனைத்து நுழைவுத் தேர்வுகளையும் ரத்து செய்ய வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். 12 வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் தேசிய அளவில் நடத்தப்படும் நீட் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களுக்கான நுழைவுத் தேர்வுகளை நடத்துவது உகந்ததாக இருக்காது என்று அந்த கடிதத்தில் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தேர்வுகள் நடத்துவது குறித்த அறிவிப்புகள் இதுவரை வெளிவராத நிலையில் உயர்கல்விக்காக நடத்தப்படும் பல்வேறு நுழைவுத் தேர்வுகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள அவர், மாணவர்களின் பிளஸ் டூ இறுதித் தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையில் MBBS உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களின் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு CBSE பொதுத் தேர்வுகளை ரத்து செய்து மதிப்பெண் குறித்து இறுதி செய்ய குழு அமைத்திருப்பதாகவும் அதேபோல் தமிழகத்திலும் மதிப்பெண்களை இறுதி செய்ய உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளதையும் முதலமைச்சர் தமது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2 தவணை கொரோனா நிவாரணத் தொகை 2,000 ரூபாயும் 14 மளிகைப் பொருட்கள் தொகுப்பும் வரும் 15 தேதி முதல் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஏற்கனவே கடந்த மாதத்தில் முதல் தவணையாக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் 2,000 ரூபாய் முதல் தவணை கொரோனா நிவாரணத் தொகை வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2 தவணையாக 2,000 ரூபாய் மற்றும் 14 மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்மையில் தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் நியாய விலை கடைகள் மூலம் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இந்த நிவாரணத் தொகை மற்றும் மளிகைப் பொருள் தொகுப்பை வரும் 15 தேதி முதல் பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதற்கான டோக்கன்கள் வரும் 11 தேதி முதல் 14 தேதி வரை நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்படும் என்றும் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். முதல் தவணை நிவாரணத் தொகையை பெறாதவர்கள் அதனை 2 தவணையுடன் சேர்த்து பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது பொதிகையில் தெற்கு கர ஓரத்தில் தென்பத்தன் கிராமத்தில் ஓஹேத்து மலை போல வசந்து நின்றது ஒரு கோட்டை. திங்கள் முதல் வெள்ளி வரை முற்பகல் 11:30 மணிக்கு சாய்வு நாற்காலி. குரான் என்ன சொல்லுது தெரியுமா நபியே? இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் அவர்கள் தங்கள் பார்வைகளை பேணிக் கொள்ளும் முடியும், தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் நீர் கூறும் அப்படின்னு சொல்லுது. எருவு தின்னு வளர்ந்து எலுமிச்ச மரம் மலை பலன்னு மஞ்சளா போத்து வாசனை வீசுது பாரு, அந்த மாதிரி உன்னை புது மொட்டா தாண்டி நான் பாதுகாத்துட்டு வரேன். தொப்பில் முகமது மீரான் அவர்கள் எழுதிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற புகழ்பெற்ற படைப்பு நெடும் தொடராக உங்களை மகிழ்விக்க வருகிறது சாய்வு நாற்காலி. காணத் தவறாதீர்கள். செய்திகள் தொடர்கிறது. மாநில வளர்ச்சிக் கொள்கை குழுவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருத்தி அமைத்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான இந்த குழுவிற்கு புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவதாக முதலமைச்சர் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவித்துள்ளார். அதன்படி இந்த குழுவின் துணைத் தலைவராக ஜெயரஞ்சன் நியமிக்கப்பட்டுள்ளார்.
குழுவின் முழுநேர உறுப்பினராக ராமசீனிவாசன் நியமிக்கப்பட்டுள்ளார். 8 பகுதிநேர உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பேராசிரியர்கள் மா விஜயபாஸ்கர், சுல்தான் அகமது இஸ்மாயில், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி மூத்தீன பந்து, சட்டமன்ற உறுப்பினர் டி ஆர் பி ராஜா, தொழிலதிபர் மல்லிகா சீனிவாசன், மருத்துவர் ஜோ அமுலோற்பவநாதன், சித்த மருத்துவர் கு சிவராமன், நடனக்கலைஞர் நர்த்தகி நடராஜ் ஆகியோர் பகுதிநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளில் அரசுக்கு இந்த குழு ஆலோசனைகளை வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1971 கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது மாநில திட்டக்குழு என்ற பெயரில் தொடங்கப்பட்ட இந்த ஆலோசனைக் குழு 2020 ஏப்ரல் மாதம் மாநில வளர்ச்சிக் கொள்கை குழு என்ற பெயரில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. இனி வருவது விரைவு செய்திகள். உதகமண்டலத்தில் 447 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் மருத்துவக் கல்லூரியின் கட்டுமான பணிகள் அடுத்த மாதம் இறுதிக்குள் முடிவடையும் என்று மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். உதகமண்டலம் புறநகர் பகுதியான காக்காத்தோப்பில் அமைக்கப்பட்டு வரும் இக்கல்லூரிக்கான கட்டுமான பணிகளை அமைச்சர் பார்வையிட்டார். அப்போது வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா ஆகியோர் உடனிருந்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் முழு ஊரடங்கை மீறி இன்று மீன் விற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மன்னார்குடியில் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் இளஞ்சலியின் தலைமையிலான காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டபோது விதிகளை மீறி கடைகள் அமைத்து விற்பனையில் ஈடுபட்ட மீன் விற்பனையாளர்கள், பூமாலை விற்போர் ஆகியோரிடமிருந்து பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் கோழி விற்பனைக்காக வெளியூரிலிருந்து வந்திருந்த வாகனங்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுமார் 5 கோடி மதிப்பீட்டில் 23 இடங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆறுகள், வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகளை கண்காணிப்பு அலுவலர் கிர்லேஷ்குமார் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பணிகள் அனைத்தும் இம்மாதம் 14 தேதிக்குள் போர்க்கால அடிப்படையில் நடத்தி முடிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேட்டூர் அணை இம்மாதம் 12 தேதி திறக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் மாவட்டந்தோறும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த தொடர் மழை காரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் பிளவக்கல் பெரியாறு அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள 47 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையின் நீர்மட்டம் நேற்று பெய்த கனமழையினால் 33 அடியிலிருந்து ஒரு இரவில் 4 அடி உயர்ந்து 37 அடியாக காணப்படுகிறது. பிளவக்கல் பெரியாறு அணை அப்பகுதியில் விவசாய நிலங்கள் மற்றும் குடிநீருக்கு ஆதாரமாக விளங்கி வருகிறது. அணையின் நீர்மட்ட உயர்வால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஊரடங்கு காலத்தில் தருமபுரி மாவட்டத்தின் வனப்பகுதிக்குள் செல்பவர்களை தடுக்க ட்ரோன் கேமராக்கள் மூலம் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 3 வனக்குற்றங்களில் ஈடுபட்டதாக 15 மேற்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். வனவிலங்குகளின் நடமாட்டத்தை ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணித்து வருவதாகவும், 15 மாவட்டம் முழுவதும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும், வனக்குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வனத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். பிரபல நடிகர் திலீப்குமார் சுவாசக் கோளாறு காரணமாக மும்பை மருத்துவமனை ஒன்றில் இன்று அனுமதிக்கப்பட்டுள்ளார். 98 வயதான பழம்பெரும் நடிகரான திலீப்குமாருக்கு மும்பை கார் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மருத்துவமனையின் மூத்த மருத்துவர்கள் அவரது உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். முன்னதாக கடந்த மாதம் தனது வழக்கமான பரிசோதனைக்காக மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். நாடு முழுவதும் கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து வரும் வேளையில் வைரஸ் தொற்றிலிருந்து மீண்டு வருவோரின் எண்ணிக்கை சீராக உயர்ந்து வருகிறது. கொரோனாவிற்கு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை தற்போது 15 குறைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தினசரி பாதிப்பு ஆறுதல் அளிக்கும் வகையில் படிப்படியாக குறைந்து வருகிறது. கடந்த 24 1,14,460 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 189,232 பேர் குணமடைந்துள்ளனர். 2,677 பேர் உயிரிழந்துள்ளனர்.
நாடு முழுவதும் 14,77,799 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 15வது நாளாக கொரோனா பாதிப்பு குறைந்துள்ள நிலையில் நேற்று ஒரே நாளில் 21,410 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 443 பேர் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்த நிலையில் தமிழகத்தில் 32,472 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். மாநிலம் முழுவதும் தற்போது 257,463 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருவதாக மாநில சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் 17,37,222,981 பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 37,36,352 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 15,65,87,739 பேர் குணமடைந்துள்ளனர். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நடப்பு சாம்பியன் ரஃபேல் நடால், ரோஜர் ஃபெடரர், ஜோகோவிச் ஆகியோர் 4வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி பாரிஸில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஆடவர் ஒற்றையர் பிரிவு 3வது சுற்று ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து வீரரான ரோஜர் ஃபெடரர் ஜெர்மனியின் டொமினிக் கோஃபரை 7-6, 6-7, 7-6, 7 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி 4வது சுற்றுக்குள் நுழைந்தார். நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் 13 முறை சாம்பியன் பட்டங்களை வென்ற ஸ்பெயினின் ரஃபேல் நடால் இங்கிலாந்தின் கேமரான் நாரியை எதிர்கொண்டார். விறுவிறுப்பான இந்த போட்டியில் நடால் 6-3, 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். இதையடுத்து நடால் காலிறுதி சுற்றில் இத்தாலியின் இளம் வீரர் ஜெனிக் சின்னரவுடன் மோதுகிறார். முன்னதாக மற்றொரு போட்டியில் செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் லிதுவேனியாவின் ரிகார்டஸ் பெர்ன்கினஸுடன் மோதினார். இந்த போட்டியில் ஜோகோவிச் 6-1, 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் வென்று 4வது சுற்றிற்கு முன்னேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழலை பாதிக்காத மின்சாரத்தின் பயன்கள் விவசாயிகளுக்கு சென்றடைய வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் நரேந்திர மோடியுடன் பிஜேபி அமைப்புகளின் நிர்வாகிகள் சந்திப்பு, கொரோனா ஊரடங்கின் போது மக்களுக்கான சேவை குறித்து அறிவுரை. தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் ரத்து, மாணவர்களுக்கு மதிப்பெண் அளிக்கும் முறை குறித்து ஆராய குழு அமைப்பு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாடு மாநில வளர்ச்சிக் கொள்கை குழு துணைத் தலைவர், உறுப்பினர்கள் அறிவிப்பு. தமிழகத்தில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2ஆம் தவணை கொரோனா நிதி உதவி வரும் 15ஆம் தேதி முதல் வழங்கப்படும். 14 மளிகைப் பொருட்கள் தொகுப்பும் அளிக்கப்படும். தமிழக அரசு. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் முன்னணி வீரர் ரஃபேல் நடால் 4ஆம் சுற்றுக்கு முன்னேற்றம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் கேன் என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை podigai@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.